வெப்துனியா வாசகர்களுக்கு வணக்கம். வீட்டில் வரலட்சுமி விரதம் கடைபிடித்து பூஜை செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். எளிதில் பணம் சம்பாதித்து அதை முறையாக காத்திட உலக ஜீவராசிகளை பாதுகாத்து அருள் புரிந்து வரும் விஷ்ணு பகவானின் மனைவியான ஸ்ரீ லக்ஷ்மியை வழிபட வேண்டும். வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதன் மூலம் அவளின் அருள் கிடைத்து செல்வம் கொழிக்க பெறலாம். வரலட்சுமி விரதத்தை பெண்கள் மட்டுமல்லாது ஆண்களும் கடைபிடிக்கலாம். வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பவர்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து குளித்து உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வதோடு உள்ளத்தையும் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் கால்படாத இடத்தில் சுத்தமான ஒரு மரப்பலகையை வைத்து அதன் முன்பு கோலமிட வேண்டும். பலகையில் வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும். பின்னர் வெள்ளி அல்லது மஞ்சள் தடவிய நூலை செம்பில் சுற்ற வேண்டும். பின்னர் செம்பில் பச்சரிசி, எலுமிச்சை பழம், மஞ்சள், குங்குமம் 2 அல்லது 3 நாணயங்கள் ஆகியவற்றை போட்டு நிரப்ப வேண்டும். அந்த கலசத்தில் மேல் மஞ்சள் பூசி தேங்காய் மற்றும் மாவிளக்கை வைக்க வேண்டும். கலசத்தில் சுற்றி விபூதி, சந்தனம் மற்றும் குங்குமம் இட வேண்டும். இந்த கலசத்தை மரப்பழகையில் உள்ள பச்சரிசியின் மீது வைத்து பூ மாலை சாத்த வேண்டும். அதற்கு முன்பு வாழை இலையில் பாக்கு, பழம், கொழுக்கட்டை ஆகியவற்றை வைக்க வேண்டும். கலசத்தின் இருபுறமும் குத்துவிளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை மனமுருகி வழிபட வேண்டும். கலசத்திற்கு கற்பூரம் காட்ட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் அந்த கலசத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வது நமது குடும்பத்திற்கு அருள் புரிவாள் என்பது ஐதீகம். பூஜை முடிந்ததும் அதில் கலந்து கொண்டவர்களுக்கு நைவேத்திய பொருளை வழங்கி மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு ஆகியவை தரவும். ஏழை எளியோருக்கு அன்று முடிந்தவரை அன்னதானம் செய்யலாம். கலசத்தில் உள்ள மஞ்சள் கயிற்றை குடும்பத்தினர் கைகள் அல்லது கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். பூஜை முடிந்ததும் கலசத்தை அரிசி இருக்கும் பாத்திரத்தில் வைத்தால் அன்னபூரணியின் அருள் கிடைக்கும். விரத தினத்தன்று மாலை கோவிலுக்கு சென்று வரலாம். இவ்வாறு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்து சகல பாக்கியங்களையும் பெற அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.